தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தோட பிரம்மாண்டமான ஆடியன்ஸில் அவர் வந்து எனக்கு போட்டி வேற யாருமே இல்லை, எனக்கு போட்டி ஜோசப் விஜய் தான் கடந்த 30 வருடமா அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் ரசிகர்லாம் இவருடைய இந்த ஸ்பீச்சை கேட்டு புல்லரிச்சு போயிட்டாங்க. அப்போ அஜித்தை ஒரு ஆளாகவே ஒரு மதிக்கிறது இல்லைப்பா, தளபதி விஜய்க்கு அவர் தான் போட்டி, அவர் படங்கள் தான் அவருக்கு வந்து போட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அஜித் ஃபேன்ஸை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு போட்டி வேற யாருமே இல்லை அப்படிங்கிறாரு. இது எப்படிமா இருக்குது, யாருமே விளையாட ஆளுன்னா நம்மளே செவுத்தில் பந்த அடிச்சு அடித்து போட்டு விளையாட முடியல, அது மாதிரி தான் இருக்குது விஜய் பேச்சு. ஏன்னா அவரால் ஓப்பனாக எனக்கு போட்டி இவர் தான் இல்லை எனக்கு போட்டி உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஸோ அதை சொல்லக்கூடாதுன்னா பயந்து போய் எப்பா எனக்கெல்லாம் யாரும் போட்டி இல்லைப்பா, எனக்கு நாம தான்ப்பா போட்டி அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயந்து போய் பேசியிருக்காரு. ஆனாலும் கூட பரவாயில்ல, தப்பிச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய இந்த முதிர்ச்சியான பேச்சை நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்த விஜய் ரசிகர்லாம் சீமான பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க.